பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கிற்கு பின்னர் நாளை முதல் திரையரங்குகள் திறக்கப்படுகின்றன. அதற்கான டிக்கெட் முன்பதிவும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்கலாம். ராஜகுமார், திரையரங்குகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன? தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த டிக்கெட் முன்பதிவு குறித்தும் விரிவான விவரங்களை சொல்லுங்க. அது ஐந்தாம் கட்ட ஊரடங்கு தளர்வுக்கு பின்னர் புதுச்சேரியில் நாளை முதல் திரையரங்குகளை திறக்க மாநில அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் ஒரு சில திரையரங்குகள் மட்டும் நாளை முதற்கட்டமாக திறக்கப்படுகின்றன. தயாரிப்பாளர்கள் யாரும் புதிய படங்களை வெளியிட முன்வராத காரணத்தால் பழைய படங்களே திரையரங்குகளில் மீண்டும் வெளியிடப்படுகிறது. இதற்கான டிக்கெட் முன்பதிவும் இன்று பகல் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் பார்வையாளர்களை கவரும் வரையில் ஒரு சில திரையரங்குகள் சலுகை விலையில் டிக்கெட் விற்பனையும் செய்து வருகின்றன. குறிப்பாக 120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட் 100 ரூபாய்க்கும், அதே போல 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட டிக்கெட் 75 ரூபாய்க்கும் என பல்வேறு சலுகைகளை அறிவித்து பார்வையாளர்கள் ஈர்க்கும் முயற்சியில் இந்த திரையரங்குகள் ஈடுபட்டு வருகின்றன. நாளை திரையரங்குகள் திறக்கப்படுவதை ஒட்டி திரையரங்கம் முழுவதும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டு சமூக இடைவெளியுடன் அமர இருக்கைகளும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அது 50% பார்வையாளர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற மத்திய அரசின் உத்தரவுப்படி நாளை முதல் 3 காட்சிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதுபடி பகல் 11:45 மாலை 3 மணி மற்றும் மாலை 6:45 என 3 காட்சிகள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இரவு காட்சிக்கு அனுமதி இல்லை. திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கு வெப்ப பரிசோதனை செய்தும் கைகளை சுத்தம் செய்த பிறகே வந்து திரையரங்குக்குள் அனுமதிக்கப்படவும் உள்ளன. அதே போல வரும் பார்வையாளருக்கு திரையரங்குகள் சார்பில் கட்டாயம் முகக்கவசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு காட்சி முடிந்த பிறகும் திரையரங்கம் கிட்டத்தட்ட கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு 1 மணி நேரம் கழித்த பிறகே அடுத்த காட்சி வந்து போட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்டமாக ஒரு சில திரையரங்குகள் மட்டுமே நாளை வந்து திறக்க முன் வந்துள்ளனர். இதன் வரவேற்பை பொறுத்து பார்வையாளர்களிடம் எவ்வாறு வரவேற்பு இருக்கிறது என்பதை பொறுத்தே புதுச்சேரியில் கூடிய மற்ற திரையரங்கும் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.